வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுக்கவே ஊரடங்கு அமல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஊரடங்கு மதிக்காம சாலைகள்ல திரிகிற மக்கள் மேல போலீசார் வந்து ரொம்ப கடுமையா சில சமயங்கள்ல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்த வண்ணம் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் போலீசார் தான் சாப்பாடு இல்லாம ரோடோரங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகளையும் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியான அரவிந்தன் வந்து பாத்தீங்கன்னா, தான் செஞ்ச தவறுக்காக ஒரு விவசாயிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கிற ஒரு சம்பவம் இப்ப வைரல் ஆகிட்டு. பொதுவா காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு செல்றதுக்கு வாகன போக்குவரத்து அப்படிங்கறது இப்போ இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல விவசாயி ஒருத்தர் சுயமா வண்டியை ஏற்பாடு பண்ணி தன்னுடைய காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு செல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் வந்து வண்டியில ஏத்தி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஊரடங்கு மதிக்காம இவர் ரோட்ல வந்து வந்துட்டு இருக்காரு இப்படி அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து அந்த விவசாயியை தடுத்து நிறுத்திருக்காரு. இதுக்கு நடுவுல அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு, அதாவது சொல்ல போனா விரக்தி அடைஞ்ச விவசாயி வந்து தான் கொண்டு வந்த எல்லா காய்கறிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிலத்துல வீசி எரிஞ்சிட்டு கோவமா கிளம்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து திருவள்ளூர்ல நடந்திருக்கு. அண்ட் இது ஒரு வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்களிலும் வைரல் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஒரு குறிப்பிட்ட விவசாயி வீட்டுக்கே திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியான அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் போய் மன்னிப்பு கேட்டதோட இழப்பீடையும் வழங்கியிருக்காரு. இதுக்காக சரியான நடவடிக்கை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.